போன வாரம் பல்வலி அதுக்கு என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டப்போ என்கிட்ட வந்த நிறைய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரலையும் பிரச்சனை இருக்குது, ஈரல இருந்து ரத்த கசிகிற மாதிரி இருக்குது. ஸோ இதை பத்தி ஏதாச்சும் ஒரு விழிப்புணர்வு கொடுங்க அப்படிங்கிறத நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருந்தீங்க. நான் உங்கள் பல் மருத்துவர் டாக்டர் NKP. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஈர சம்பந்த பிரச்சனைகளை பத்தி தான் பேச போறோம். அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கிறத பத்தி பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஈரல பிரச்சனை இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க பல்லு விளக்கிட்டு எச்சில் துப்புறீங்க இல்லையா, அதுல வந்து ரத்த கசிவு இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க கண்ணாடி பக்கத்துல போயிட்டு நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது உங்க பல்ல சுத்தி இருக்கிற ஈர் வந்து ஒரு வினோதமான ரெட் கலர்ல இருக்கும். இன்னொரு மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன பல் குச்சி எடுத்துக்கோங்க. அந்த குச்சியை வச்சுக்கிட்டு உங்களோட ஈர் வீக்கு மீங்கி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அந்த ஈர் பக்கத்துல லைட்டா வச்சு பாருங்க. ஈர் லைட்டா ஆடுற மாதிரி இருக்கும், ஒட்டி இருக்காது. இந்த மாதிரி இருந்துச்சுனாலே உங்களுக்கு ஈரல ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இந்த ஈர் பிரச்சனை எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டே ரெண்டு விஷயம்னாலதான் மேஜரா வரும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பல்லு விளக்கும் போது ரொம்ப அழுத்தி பல்லு விளக்குனீங்கன்னா உங்களோட பிரிசல்ஸ் எல்லாம் போயிட்டு உங்க ஈர்ல குத்தி அதுல இருந்து சிராய்ப்பாகி அதுல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். இதுதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, அழுக்கு நிறைய போய் அந்த இடத்துல சேருது. டாக்டர், நான் காலையில பல் விளக்குறேன், நைட்டு பல் விளக்குறேன், எப்படி எனக்கு போய் அழுக்கு சேருது? பல்லு விளக்குற முறைன்னு ஒண்ணு இருக்குது, அதை பத்தி இன்னொரு ஒரு வீடியோ போடுறேன். அந்த முறையில நீங்க பல் விளக்குறதா அழுக்கு கம்மியா சேரும், அழுக்கே சேராதுன்னு சொல்ல முடியாது, சரிங்களா? சோ இந்த மாதிரி அழுக்குகள் நிறைய ஈர் உள்ளது போய் தேங்க தேங்க ஈர் வீங்க ஆரம்பிச்சிடும். இந்த ஈர் வீங்கி இருக்கிறதே அது இப்படியே விட்டுறலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது இன்னும் பெரிய பிரச்சனை. நம்ம பல்லுல ஏதாவது சொத்தை இருந்தாலோ இல்லை வலி இருந்தாலோ அதை ஈஸியாக சரி பண்ணிடலாம். ஆனால் ஒரு ஈர் பிரச்சனை தான் ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையாக கொண்டு போய் விடும். என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஈரில் சேங்கிற அழுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பல்லை சுற்றி இருக்கிற எலும்பை சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட எலும்பு, அந்த பல்லை சுற்றி இருக்கிற எலும்பு ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடும். டேமேஜ் ஆனோடனே பல்லு நல்லா இருந்தாலும் அது ரொம்ப ஆட ஆரம்பிச்சிடும், ஆடி கீழே விழுந்துடும். இதனால தான் நிறைய பேர் என் பல்லுல சொத்தை இல்லை ஆனால் ஆடுது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இப்போ இந்த ஈர் பிரச்சனை வந்துருச்சு, இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆரம்பத்திலேயே போய் கிளீன் பண்ணிக்கோங்க. சின்னதாக ரத்தம் வருது அப்படின்னு பார்த்தீங்கனாலே போய் கிளீன் பண்ணிக்கிறது பெஸ்ட் சாய்ஸ். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போயிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைடு ஃப்ளாப் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதை பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஃப்ளாப் ப்ரொசீஜர்னா என்னென்னா, உங்களோட ஈரை கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணி உள்ளே இருக்கிற அழுக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்பாங்க, சரிங்களா? இதுதான் எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு தையல் போட்டுருவாங்க. இதுதான் ஃப்ளாப் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்றது. ஈர் பிரச்சனைகள் வராமல் இருக்கணுமா, இதை கரெக்டாக பண்ணுங்க. டெய்லி காலையில நைட்டு ரெண்டு வேளை தவறாமல் பல்லு விளக்குங்க. பல்லு விளக்கி முடிச்சதோட இது மவுத் வாஷ் ரெகுலராக யூஸ் பண்ணுங்க. மவுத் வாஷ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டோலின் கம் பெயிண்ட் அப்படிங்கிற ஒரு லிக்விட் ஒன்று இருக்குது, அதை சுத்தமான கையிலையோ இல்லை ஒரு சின்ன காட்டன் பட்ஸ் காது குடையிற பட்சத்துலேயே அதை எடுத்துட்டு உங்கள் ஈரில் தேய்ச்சிட்டு ஜென்டலாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுங்க. இது பண்ணாலே உங்களோட ஈரெலாம் நல்லா கட்டியாயிரும். இந்த ஈர் பிரச்சனைகள் எதனால வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட் சொல்லிடுறேன். முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல்குச்சி இல்லைன்னா பின்னு. நிறைய பேர் இந்த பல்குச்சி இல்லை பின்னை வச்சு பல்லுக்கிடையில் குத்துவாங்க. இதோட முனையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அழுக்கு நிறைய சேர்ந்துருக்கும். இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஈரில் குத்தி அழுக்கை இன்னும் உள்ளே தள்ளிடும். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அந்த இடம் ஃபுல்லாகவே இன்ஃபெக்ட் பண்ணிடும். இதுதான் ஃபஸ்ட்டு காரணம். ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் கம்ப்ளைண்ட். சுகர் நிறையா இருக்கும் போது என்ன ஆகும்னா, யூஸ்வலாக எலும்பு நிறைய தேய்மானமாகும். எலும்பு தேய்மானமாகும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பல்லை சுற்றி இருக்கிற எலும்பும் கொஞ்சம் தேய ஆரம்பிக்கும். ஸோ இது தேய ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல போய் அழுக்கு நிறையா சேர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகுது. அழுக்கு நிறையா சேரும் போது இந்த இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமாகுது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ்க்கும் ஏன் அவருக்கு வருது அப்படின்னு பார்த்தாங்கன்னா, அவங்க சாப்பிட்ற அந்த மாத்திரைகளும் சில ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான் வருது. சரி நண்பர்களே, இன்னைக்கு ஈர் பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யறது, அதை பற்றி பேசிட்டோம். உங்களுக்கு இதை பற்றி வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டைரக்டாக எங்கள் கூட மெசேஜ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் டைரக்டாக எங்கள் கூட மெசேஜ் பண்ணலாம். நம்ம அடுத்த வீடியோ பார்க்குற வரைக்கும் பை.